வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதிக்கான கண்டஃபர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதேமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபர்ஸ் குவிஸஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் மூக்கு வழி கரோனா தடுப்பூசி எது? இதுக்கான ஆன்சர் BBV154. ஆ ஃப்ரெண்ட்ஸ், BBV154 அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் மூக்கு வழி கரோனா தடுப்பூசி. ஓகே, இதை தயாரித்த நிறுவனம் பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம். இதை இப்போ அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க. யார் அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தான் அனுமதி வழங்கியிருக்காங்க. ஷார்ட்டாக இதை DCGI அப்படிம்பாங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம், ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இப்போது இந்தியாவில் என்ன ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலுமே இவங்க கிட்ட அனுமதி கண்டிப்பாக வாங்கணும், அப்போ தான் இதை பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போ 18 வயதை கடந்த நபர்களுக்கு இதை செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்தது ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பை வாய் புற்றுநோய்க்கான இந்தியாவுடைய முதல் தடுப்பூசி உருவாக்கப்பட்டது. அதோடைய பேர் சர்வாவேக் அப்படிங்கிறது தான். இதை தயாரித்த அமைப்பு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது யுனெஸ்கோவின் கல்வி நகரங்கள் பட்டியலில் இணைக்கப்பட்ட இந்திய நகரம் எது? இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும். திருச்சூர், நிலம்பூர், வாரங்கல், இந்த மூன்றையுமே யுனெஸ்கோவுடைய கல்வி நகரங்கள் பட்டியலில் இணைத்திருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மூன்று நகரங்களுமே கல்வி வளர்ச்சிக்காக ரொம்பவே நிறைய பாடுபட்டிருக்காங்க, நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சூர் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது, நிலம்பூர் அப்படிங்கிறது கூட கேரளாவில் தான் இருக்குது, அப்புறம் வாரங்கல் அப்படிங்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. யுனெஸ்கோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய தலைநகரான பாரிஸில் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது இந்தியாவில் எந்தெந்த நகரங்களை கல்வி பட்டியலில் இணைச்சிருக்காங்க, அதாவது கல்வி நகரங்கள் பட்டியலில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுவே உலக அளவில் எந்தெந்த நகரங்களை இணைத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உக்ரைனுடைய தலைநகரான கீவ் அப்படிங்கிறது, தென்னாப்பிரிக்காவுடைய டர்பன் அப்படிங்கிற நகர், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய சார்ஜா அப்படிங்கிற ஒரு நகர், இந்த மூன்றையுமே கூட இணைத்திருக்காங்க. அடுத்தது தற்போது கனடாவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சஞ்சய் குமார் வர்மா. ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் சஞ்சய் குமார் வர்மா அப்படிங்கிறவர். இப்போ கனடாவுக்கான இந்திய தூதராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவருடைய பணி என்ன அப்படின்னா, இந்திய அரசுக்கும் கனடா அரசுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படுவார். ஓகே, நம்ம இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு உறவை மேம்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்காற்றுவார் இவர். ஓகே, சஞ்சய் குமார் வர்மா கனடாவுக்கான இந்திய தூதராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமித்குமார் அப்படிங்கிறவரை தென்கொரியாவுக்கான இந்திய தூதராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குளஞ்சியப்பா ஐஎஸ்எக்கனவில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுங்க இவங்க, குரூப் 1 எக்ஸாம் டே டாப்பர்ஸ் இவங்க, குரூப் 2 எக்ஸாம் டே டாப்பர்ஸ் இவங்க, எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க, 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, VOPC எஸ்ஏ எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர CDSND ஆஃப்கட் எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குனா கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட் ஹெட் ஆஃபீஸ் என்ன நகரில் இருக்குது, அதர் பிராஞ்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே இதெல்லாமே இருக்குது. இதை தவிர ஆன்லைன் பேச்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம், அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த இரண்டு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது தேசிய அளவில் புதிய கூட்டுறவு கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் சுரேஷ் பிரபு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பேர் கூட இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டான ஆன்சர் சுரேஷ் பிரபு அப்படிங்கிறது தான். ஓகே, முதல்ல கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆவின் அப்படிங்கிற பால் நிறுவனத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஆவின் அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். இதில் பால், தயிர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம இந்த பால் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை, பால் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பால் யாருக்கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, நிறைய பசு வச்சுருக்கவங்க அந்த பால் வந்து இவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை, இவங்க வாங்கும்போது அவங்களுக்கு லாபமான விலையில் தான் வாங்குவாங்க, அதாவது அந்த பசு வச்சுருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்க மாட்டாங்க, ஓரளவு நல்ல விலையிலேயே வாங்குவாங்க. ஓகே, இதனால் முதல்ல இவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மக்களுக்கு விற்கிறாங்க. ஓகே, இப்போ இதை விற்கும்போது கூட ரொம்ப கம்மியான விலையில் தான் விற்கிறாங்க. இப்போ மற்ற பால்லாம் 50-60 அப்படின்னு இருக்கும்போது ஆவின் பால் மட்டும் 45 ரூபாலேயே இருக்குது. ஓகே,
சரி, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆவினுக்கு இதனால லாபம் கிடைக்குதுல்ல, இந்த லாபம் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா, இது நம்முடைய தமிழக அரசு கிட்ட தான் போகும். இதனால தமிழக அரசு இந்த காசு வச்சு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை ரோட் போடுறதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இதனால என்டையர்லி இது லாபம் எல்லாமே மக்களுக்கு தான் போய் சேருது தானே. இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் நிறைய இருக்குது. நம்ம இங்கே எக்ஸாம்பிள் வந்து பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்தோம். இந்த மாதிரி வங்கிகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாமே ஒரு கூட்டுறவு கொள்கையுடைய அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்கு. இந்த மாதிரி இது செயல்படணும், இந்த மாதிரி செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் செயல்பட போகுது, செயல்பட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு இந்த கூட்டுறவு கொள்கையை விட நம்ம புதுதாக ஒரு கூட்டுறவு கொள்கையை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்காக சுரேஷ் பிரபு அப்படிங்களுடைய தலைமையில் ஒரு குழுவுமே அமைக்க போகிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் பிரபு யார் இவர் அப்படின்னா, இவர் நம்ம முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். ஓகே, இவருடைய தலைமையில் 47 உறுப்பினர்கள் கொண்ட குழு உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த புதிய கூட்டுறவு கொள்கையுடைய முழக்கமாக எது இருக்கும் அப்படின்னா, ஒத்துழைப்பின் மூலம் வளம் அப்படிங்கிறது, ஹிந்தியில் சககர் சே சம்ரித்தி அப்படிங்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செயல்பாட்டில் இருக்கிறது எது அப்படின்னா, 2002 ஆண்டு உருவாக்கப்பட்ட கூட்டுறவு கொள்கை. நம்ம மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா, அமித்ஷா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அமித்ஷா அவரை உள்துறை அமைச்சராக தான் தெரியும், ஆனால் கூட்டுறவு அமைச்சராக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். 2021 ஆண்டு நம்முடைய மத்திய அரசு ஒரு துறை உருவாக்குனாங்க, அதாவது ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. அது என்ன அப்படின்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது. அப்போது இவரை தான் அந்த துறைக்கான அமைச்சராக நியமனம் பண்ணாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம மறந்துடுவோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்தது, வங்காளதேச நாட்டின் பிரதமர் யார்? இதுக்கான ஆன்சர், ஷேக் ஹசீனா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் வங்காளதேச நாட்டுடைய பிரதமர். ஓகே, எதற்காக இப்போ இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க இப்போ இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்து நம்முடைய பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காங்க, சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க, அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குஷியாரா அப்படிங்கிற ஒரு நதிநீரை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட 1996 ஆண்டு கங்கை நதி நீரை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒப்பந்தத்தை இந்திய நாடும் வங்காளதேச நாடும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஒரு நதிநீரை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒப்பந்தத்தை 1996 ஆண்டு தான் போட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் தாண்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு நதிநீரை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில 54 நதிகள் வந்து பாயுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நதி இந்த தீஸ்தா நதி அப்படிங்கிறது. இந்த தீஸ்தா நதி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதை பகிர்ந்து கொள்றதுக்கான பேச்சுவார்த்தை வந்து பல காலமாக இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கு இடையில நடைபெற்றுருக்கு. ஆனால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து அதை இன்னுமே பகிர்ந்து கொள்றதுக்கான ஒப்பந்தம் போட முடியல. இப்போ ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துட்டு நம்ம சீக்கிரமாக இதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, வங்கதேச விடுதலை போர். இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டுடைய ஒரு உறுப்பாக தான் இருந்தது, அதாவது பாகிஸ்தானுக்கு கீழே தான் இருந்தது, கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வங்கதேசத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாகிஸ்தான் கூட இணைந்திருக்கிறது பிடிக்கலை. அதனால் இந்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்திற்கு உதவி பண்ணி இதை ஒரு தனி நாடாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஓகே, அது ஏற்ற மாதிரியே இந்த நாட்டுக்கு உதவி பண்ணாங்க. இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்றது. அந்த போரில் இந்தியா தான் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாடு வந்து, அதாவது இந்த பகுதி வந்து தனிப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஒரு நாடாகவே அறிவிக்கப்பட்டது. அதுதான் பின்னாட்களில் வங்காளதேசம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஷேக் ஹசீனா என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வங்கதேச விடுதலை போரில் உயிரிழந்த காயமடைந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ உயிரிழந்த வீரர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுவே காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அவங்களுடைய கையிலேயே வழங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அந்த போரில் மொத்தமாக 1984 இந்திய ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க. இந்த உதவித்தொகையை வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய பேரில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. யார் இந்த வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வங்கதேசத்துடைய முதல் பிரதமர். இது மட்டும் இல்லாமல் இவர் தான் வங்கதேசத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தையுமே இவர் தான். அடுத்தது, வள்ளலாரின் 200th பிறந்த ஆண்டு விழா கொண்டாட யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு உருவாக்கியது? இதுக்கான ஆன்சர், கிருஷ்ணராஜ் வானவராயர்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய 200வது பிறந்தநாள் வந்து வரப்போகுது. இதற்காக பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக அந்த கொண்டாட்டங்களை நடத்துறதுக்காக கிருஷ்ணராஜ் வானவராயர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வள்ளலார் வந்து தர்மசாலையை தொடங்கியதுடைய 156வது ஆண்டுடைய தொடக்கம் எப்போ அப்படின்னா, இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி தொடங்கிடுச்சு. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, வள்ளலாருடைய பிறந்த 200வது ஆண்டுடைய தொடக்கம் அது என்னைக்கு அப்படின்னா, அக்டோபர் 5ஆம் தேதி 2022வது ஆண்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஜோதி தரிசனம் கட்டுவித்த 153வது ஆண்டு தினம். ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டுமே வள்ளலாருடைய நினைவாக ஒரு இடத்துல வந்து ஒரு விழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஜோதி தரிசனம் அதை ஆரம்பித்து 153வது ஆண்டு தினம் வந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். இப்போது இந்த மூன்று நிகழ்வுகளை இணைத்து முப்பெரும் விழாவாக 52 வாரங்கள் கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, தமிழகத்தில் இருக்கிற முக்கிய நகரங்களில் இது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் அப்படிங்கிற ஒரு தனித்துறையே தொடங்க தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து போர்னால இந்தியாவுடைய மாணவர்கள், மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் உக்ரைன்லேருந்து இந்தியா வந்தாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது உக்ரைன்லேருந்து திரும்பிய இந்திய மருத்துவ மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்தாங்க. இப்போ தேசிய மருத்துவ ஆணையம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க பிற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய கல்வியை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த தேசிய மருத்துவ ஆணையம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டில் மருத்துவ படிப்புகளை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய அமைப்பு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன நேற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குவஸ்டின்ஸ் மொத்தமாக ஒரு 100 குவஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் போட்டிருந்தோம். அது 87 பேர் மொத்தமாக அட்டன் பண்ணியிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பாதி வந்திருக்கும், பாதியிலேருந்து கேன்சல் ஆகிருக்கும், இந்த மாதிரி கூட நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண ட்ரை பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முதலிடம் பெற்றவங்க யாரெல்லாம் அப்படின்னா, பிரேம்ஜி பாண்டி அப்படிங்கிறவங்க, செல்வராஜ் அப்படிங்கிறவங்க, ஏகே அப்படிங்கிறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க மூன்று பேருமே 98 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க 100க்கு. இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர். அப்புறம் 2வது மதிப்பெண் பெற்றவங்க தரணி, அக்ஷயா சாமி இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமே 97 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க 100 மதிப்பெண்களுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3வது இடம் பெற்றவங்க ஏ மேகலா அப்படிங்கிறவங்க, அழகு சுந்தரம் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே 96 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை தவிர இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படிச்சிடலாம், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.